புது நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இன்னைக்கும் புதிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க இருக்கும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அந்த இரண்டு எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் அந்த எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் முதல்ல சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாஜபத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபிய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கடந்த வாரம் நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும்போது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி சொல்லியிருந்தீங்க அப்போ பிரம்மன் வந்து பெண்களோட நெற்றியில் பார்க்கும்போது பலன் கிடைக்கிறதாகவும் குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட உதட்டில் பார்க்கும்போது பலன் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருந்தீங்க ஆண்களுக்கு எந்த பகுதியை பிரம்மன் பார்க்கும்போது பலன் கிடைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி விளக்கமாக இன்னும் கூடவே சொல்லுங்கள் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பெண்களுக்கு மட்டும் சொன்னீங்க பசுமாட்டுக்கு சொன்னீங்க கோயிலை பற்றி சொன்னீங்க ஆனால் பிரம்மன் வந்து ஆண்களுக்கு எந்த பாகத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற சொல்லவே இல்லைங்கிற ஒரு கேள்வி கேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆண்களுக்கு வந்து வலது உள்ளங்கையை பார்க்குறார் அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்காம இருந்துகிட்ருக்கணும் அளவுக்கு பொய் பேசாமல் இருந்துகிட்ருக்கணும் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும் மனைவிக்கு வந்து கணவர் காப்பாற்றணும் கட்டண மனைவியை வேலைக்கு விடாமல் துன்புறுத்தாமல் நம்ம கணவராக இருந்து காப்பாற்றக்கூடிய தகுதியோடு வந்துட்ருக்கணும் இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஆண்மகனுடைய உள்ளங்கையை வந்து கடவுள் பார்க்குறாரு அந்த பிரம்மன் பார்க்குறாரு அப்படிங்கிறது முகூர்த்த சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய ஐதீகம் இதெல்லாமல் வளம்புரி சங்கு அதே மாதிரி இந்த பால் குடுவை பசுமாட்டுடைய அந்த பால் மாறு பார்க்குறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சுத்தமான பசு நெய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை புல்லாங்குழல் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த பிரம்மன் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பார்க்குறதாக பிரம்ம முகூர்த்த ஐதீகம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கிராமத்திலேயே இப்போ நாமக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து எல்லோருமே ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிக்க மாதிரி இருந்துகிட்டு இருந்து தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரமே எந்திரிக்கணுங்கிற விஷயத்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே நாலு மணிக்கே சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதுவும் நாலு மணிக்கே எழுந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் சொன்னாங்க நாங்கள் பெரியவங்க சொல்லி பார்த்தோம் குடும்பத்தில் சொல்லி பார்த்தோம் யாரும் கேட்கலைங்க இன்னைக்கு தானாகவே நாலு மணிக்கே எழுந்து உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் நாலு மணிக்கே எழுந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துட்டு இருக்குது அதாவது நாலு மணிக்கு எழுந்துடுறீங்க அப்படிங்கிற சந்தோஷம் விட வாழ்க்கையில நீங்க விழுகாம மிகப்பெரிய எழுச்சியோடு வாழக்கூடிய ஒரு பகுதியை அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தார்மீகத்தை இந்த பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குங்கிறது யதார்த்தம் சார் அடுத்த பாத்தீங்கன்னா நவராத்திரி நெருங்க இருக்கு நவராத்திரி பூஜையை பத்தி கொஞ்சம் விரிவா நேயர்களுக்கு சொல்லுங்களேன் பொதுவாகவே சிவனுக்கு சிவராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரி அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும் சாஸ்திர ரீதியாக அந்த மாதிரி இந்த நவராத்திரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முழுக்க முழுக்க இப்போ ஆண்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா கோவணத்தை கட்டிட்டு ஈரத்துணியோட சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை நமஸ்காரம் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சோதனை வெல்ல முடியாத ஒரு வேதனை இருந்தது அப்படின்னா உலகத்தில் யாருக்கிட்டுமே பகிர்ந்துக்க முடியாத ஒரு சோதனை இருந்தது அப்படின்னா அப்படி யார்கிட்டாவது நண்பர் அப்படிங்கிற பேரில் வந்து பகிர்ந்துக்கும் பொழுது அவங்களே இதை வந்து ஏளனமாகவோ எதிரியாகவோ பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா எங்கேயுமே சொல்ல முடியாத அந்த மாதிரியான ஒரு சோதனைகளையும் வேதனைகளையும் இந்த நவராத்திரி வரக்கூடிய ஒன்பது நாட்களில் இந்த மாதிரியான விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிறது பொதுவாக நவராத்திரி காலங்களில் விரதம் இல்லாமல் இருந்தால் கூட பொதுவான வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட பெரும்பாலான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு ஐதீகமாக வந்துட்டு இருக்குது இந்த வருஷம் ஐப்பசி மாதம் தான் நவராத்திரி ஆரம்பிக்குது ஐப்பசி மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரதம தேதியில் தான் ஆரம்பிக்குது இருந்தாலும் இந்த நவராத்திரி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கல தெரியக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த நவராத்திரி பொதுவாக பெண்களுக்கு உண்டான வேதனைகள் பெண்களுக்கு உண்டான சோதனைகள் ஒரு உத்தியோகத்துக்கு போனால் கூட மறைமுகமாக பாலியல் தொலை இருக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வெளியில் சொல்லவும் முடியாமல் வேலையை விடவும் முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இந்த நவராத்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் நவராத்திரி காலங்களில் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் இந்த நவராத்திரியில் வந்து பல்வேறு விதமான பொம்மைகள் வாங்கி நம்ம வச்சுக்கிறோம் உருவ பொம்மைகள் வாங்கி வழிபாடு வச்சுக்கிறோம் you <laughs> அதில் வந்து அதனுடைய சூட்சம் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான பொம்மைகளை வாங்கி வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை உணர்த்தக்கூடிய ஒரு வழிபாடு இந்த நவராத்திரியில் இருந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருந்துட்டு இருக்குது ஒருவருக்கு வீடு வாங்கணும் அப்படின்னா வீட்டு வடிவம் உள்ள பொம்மையை வந்து கொழுவாக வைக்கலாம் அதாவது நவராத்திரி காலங்களில் அதே மாதிரி ஒருவருக்கும் திருமண மகளின் வைங்களே அந்த திருமண குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை அதாவது ஆணும் பெண்ணும் திருமண குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொம்மையை வைக்கலாம் அல்லது வந்து அந்த கொழுவில் வைக்கும்பொழுது அந்த திருமணத்துக்கு வந்து மேலே அடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மேலே மடிக்கிற மாதிரி நாயனாக மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பொம்மைகளை வச்சு நீங்கள் நவராத்திரி கொள்ளுவில் போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வருஷத்திலேயே பாக்கியங்களை நீங்கள் சந்திக்க முடியும் பெரிய பெரிய செலவு செஞ்சு பெரிய பெரிய பரிகாரம் செஞ்சு கிடைக்காத ஒரு விஷயங்கள் கூட அல்லது பெரிய பெரிய செலவு செய்ய முடியாத ஒரு சூழலில் உள்ளவங்க கூட இந்த நவராத்திரி காலங்களில் ஒன்பது நாளுமே இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஒன்பது நவ கிரகங்களில் வந்து எந்த கிரகம் உங்களுக்கு வந்து தோஷத்தை இருந்தால் கூட அதே கிரகம் உங்களுக்கு சந்தோஷத்தை அருளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நவராத்திரி வழிபாட்டில் நிச்சயமாக இருக்குது எந்த கிரகமே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேங்க அதாவது இருக்கிற ஒன்பது கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்காது கொடுக்க முடியாது ஒன்பது கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துக்கு கெடுதல் கொடுக்க அமைப்பில் இருக்காது கெடுதல் பண்ணவும் முடியாது அதில் ஏதோ ஒரு சில கிரகங்கள் நல்லது பண்ண வேண்டிய அமைப்பில் இருக்கும் அந்த நல்லது பண்ண வேண்டிய கிரகங்களை வந்து அதிகபட்சம் நன்மையிலே கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியது அல்லது கெட்டது பண்ணக்கூடிய கிரகங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணாட்டி கூட அந்த கெட்டது பண்ணாமல் இருந்தாலே போது நமக்கு நல்லது தானே அந்த மாதிரி நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் அந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் ஒன்பது கோள்களுமே வந்து

வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையா இருந்துகிட்டு இருக்குது நவராத்திரி வழிபாடுகள்ல கலந்துக்கிட்டவங்க ஒரு திருமணத்துக்கு போனால் கூட அந்த திருமணத்துல வந்து பொன் வீட்டார பத்தியாத மன பெண்ணை பார்த்தோ மன மகனை பார்த்தோ பொறாமப்படாம ஆதங்கப்படாம இருக்கிறது இது ஒரு ஐதீகமா இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நவராத்திரி காலங்களில் நீங்க வச்சுக்கக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு உண்டான நன்மைகள் நிச்சயமா கிடைக்குது அதே மாதிரி குழந்தை பிறப்பிலின் வைங்களே அதாவது திருமணம் ஆகாத வரைக்கும் திருமணம் ஆகலைங்கிற கவலை இருக்கும் திருமணம் ஆனதுக்கு குழந்தை பேர் இல்லையே அப்படிங்கிற கவலை இருந்துட்டு இருக்கும் அப்ப அந்த குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட அந்த தொட்டில் இருக்கிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய அமைப்பு இருக்கிற மாதிரியோ இல்லை குழந்தை உருவ பொம்மை இருக்கிற மாதிரி நீங்கள் கொழுவில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த நவராத்திரி கொழு அப்படிங்கிறது வந்து அதாவது குறிப்பிட்ட குறிப்பிட்ட பொம்மைகள் மட்டுமே கொலுவுக்கு உண்டானது அப்படிங்கிற சாஸ்திரம் கிடையாதுங்க உங்களுடைய கஷ்ட காலங்களை உங்களுடைய கொடுமையான காலங்களுக்கு உண்டான சின்னங்களை வந்து நீங்கள் வந்து பொம்மைகளாக வச்சு கொழு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நவராத்திரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான நல்ல பலன்களை மிக விரைவிலேயே அடையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அடைய முடியுங்கிறது தான் நவராத்திரியுடைய மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது என்ன வாகணும்னு விரும்புகிறோம் என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பொம்மையை வந்து கொலுவில் வச்சா அதாவது எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அந்த விதிக்கப்பட்ட பலன்களை வகுக்கப்பட்ட பலன்களை வாய்தா இல்லாமல் கொடுக்கக்கூடிய தடை இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தார்மீகமான வழிபாடு தான் நவராத்திரி அதுவும் பெண்களுடைய தேவைகள் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய டீச்சர் கூட இருக்கும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கணவர் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் மகள் குழந்தை குழந்தை

கார்த்திகை மார்கழியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாலை அணிவாங்க கோவிலுக்கு சபரிமலை இல்லை வேறு ஏதாவது முருகன் கோவில் இந்த மாதிரி ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க செருப்பு அணியக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செருப்பு போடாமல் நடக்கிறது சிரமமாக இருக்குன்னு சில பேர் வந்து ஷூஸ் கூட போட்டுட்டு எல்லாம் போகிறாங்க மாலை போட்டுட்டு சில பேர் வந்து ரெண்டு நாள் மட்டும் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் மாலை அணிஞ்சிட்டு உடனே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க இது சரியான முறையாக எப்படி முறைப்படி செய்யணும் பொதுவாக ஒரு மண்டலம் அப்படிங்கிற விரதம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஒரு மண்டலம் விரதம் இரு ஒரு மண்டலம் தொடர்ந்து வழிபாடு வச்சுக்க ஒரு மண்டலம் தொடர்ந்து மாலை போட்டு ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து ஒரு சத்தியமாக எடுத்துக்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஏன்னால் சொல்லிக்கிறது அப்படின்னா இந்த ஒரு மண்டலங்கிற நாற்பத்தி எட்டு நாள் சொன்னோம் இல்லையா இந்த நாற்பத்தி எட்டு நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலத்தில் வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்துடும் நீங்கள் பிறந்த தேதி வந்துடும் நீங்கள் பிறந்த கிழமை வந்துடும் நீங்கள் பிறந்த திதி வந்துடும் நீங்கள் பிறந்த கரணம் வந்துடும் நீங்கள் பிறந்த யோகம் வந்துடும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே வந்துதாகணும் அப்படி வரும் பொழுது தொடர்ந்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரே விஷயத்தை வந்து தீர்க்கமாக நினச்சி நம்ம பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய திதியோ கரணமோ யோகமோ வரும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் பலிதமாகக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் பிரம்மனுக்கு கேட்கப்பட்டு அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் மிகப்பெரிய அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வச்சுக்கும் பொழுது அதில் மிகப்பெரிய நன்மை அதாவது ஒரு விஷயம் நம்ம நடக்குது வெற்றியடையுது அப்படிங்கிறத விட அந்த விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மனோபக்குவமும் உங்களுக்கு வந்து திடமாகவே வந்துடும் அடுத்து வரக்கூடிய ஆயுள் காலங்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வலிமையாக வளம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடச்சிடும் அதற்காகத்தான் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம ஒரு மண்டலம் இருக்க முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இரண்டு நாள் மூன்று நாளே நமக்கு சிரமமாக இருந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க கொரோனா அப்படிங்கிற கடுமையான காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்திரும் இல்லையா அதை நினச்சி பாருங்க எந்த ஒரு விஷயமே முடியாது அப்படிங்கிறது கிடையாதுங்க கண்டிப்பாக முடியக்கூடிய விஷயமா தான் இருந்துகிட்ருக்குது உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து காலணி போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் காலணியில்

கத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வருத்தப்படுறோம் ஆனால் ஒரு சின்ன குண்டு ஊசி வச்சுக்கிட்டு நான் குத்த போகிறேன் குத்த போகிறேன் காமிச்சே இருந்து பாருங்கள் அதாவது அது பெரிய பயமாக இருக்குது நமக்கு சின்ன ஊசி தான் அந்த சின்ன ஊசி நம்ம குத்துரும் போது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊசியை நான் குத்த போகிறேன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஊசியை பார்த்து நம்ம பயம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் திடீர்னு கடப்பாரியே மேலே விழுந்தால் கூட பெரிய அருவாலே மேலே விழுகுது அது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து விபத்தாக நடக்குது அது திடீர்னு நடக்கும் பொழுது அதோடைய பயம் நமக்கு அப்போ இருக்காது அதுக்கப்புறம் தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து இது நமக்கு முடியாது சாத்தியம் இல்லாது அப்படின்னு கிடையாதுங்க மனுஷாளுக்கு சாத்தியமான விஷயங்களைத்தான் நமக்கு சாஸ்திரம் சத்தியமாகவும் நிச்சயமாகவும் விரதமாகவும் வழிபாடாகவும் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகவும் வச்சுருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு மண்டலம் சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் குளிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு கார்த்திகை மாதமோ மார்கழி மாதமோ கடும் குளிராக இருக்கக்கூடிய சொல்லுவாங்க கார்த்திகை மாசத்துல காடு கூட நடுங்கன்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் மரமே நடுங்கன்னு சொல்லுவாங்க தை மாதம் தரையே அதுன்னு சொல்லுவாங்க குளிரில் வந்துதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி குளிர்காலத்தில் கூட நீங்கள் பச்சை தண்ணீரில் குளிர்ந்த நீரில் பொழுது ஜலதோஷம் பிடிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அதாவது விரதம் இருந்து சபரிமலைக்கோ அல்லது வந்து பெருமாள் மலைக்கோ அல்லது வேறு வகையான முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ பெருமானுக்கோ விரதம் உள்ளவங்களுக்கு தெரியும் அனுபவத்தில் அந்த மாதிரி குளிர்காலத்தில் குளிர்ந்தண்ணியில் குளிச்ச கூட குளிர்ந்த நீரில் குளிச்ச கூட கூட ஜலதோஷம் பிடிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி குளிர்ந்த நீரில் குளிச்சால் கூட அந்த எந்த நீரில் குளிக்கிறோமோ அந்த நீரை வந்து மூணு வாய் எடுத்து நம்ம குடிக்கும் பொழுது ஜலதோஷம் நம்மளை அன்றதில்லை அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் சாதாரண மஞ்சளாக இருந்தாலும் சாதாரண ஒரு வந்து ஒரு குள்ளாக இருந்தாலும் சாதாரண தட்டப்பயிராக இருந்தாலும் அதில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம வந்து இன்றைக்கி வந்து மேலை நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேம்போக்காக இருந்து இருந்து பழகினதுனால அடிப்படையான ஆன்மீகத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறது அல்லது தவற விட்டுறோம் அல்லது ஆன்மீகத்தை வந்து நம்ம வந்து நம்ம எடுத்துக்காம இருக்கிறோம் கண்டிப்பாக அடிப்படையான ஆழமான ஆயுள் காலம் முழுவதும் நமக்கு வந்து ஆரோக்கியமான எவ்வளவோ விஷயங்கள் நமது சாஸ்திரத்துல வந்து பக்தியாகவும் சக்தியாகவும் சிகவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் உண்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாம் நேர்களை பரிகார பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எங்கள் டிவில ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ அமாவாசையில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது தோஷம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன அது உண்மையா சொல்லுங்கள் நிறைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்காக காரணம் அப்படிங்கிறது அவங்கவுங்களே எடுத்துக்கிறது அமாவாசை பிறந்தோ ஆகாமல் இருக்குமோ அப்படின்னு அதாவது அமாவாசை வெறுமானம் நிலவு இல்லாமல் இருந்துட்டு இருக்குமே வருமானத்தில் பிறந்தோன்னா நமக்கு வந்து சரி இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சில விஷயங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் அமாவாசையாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் பிரதமையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கிரக நவ கிரகங்கள் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி யோகங்கள் இருந்துகிட்ருக்கும் அமாவாசை அப்படிங்கிறக்காக கிரகங்கள் வேற வகைக்கு நகர்ந்து போகிறதில்ல சுக்கரன் அப்படிங்கிறது நாற்பது நாளைக்கு ஒரு கத்தா மாறுது செவ்வாயுங்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு கத்தா மாறுது சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கத்தா மாறுது கு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு கத்தான் மாறுது ராகு பகவான் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு மாதம் மாறுது அப்படிங்கிறது அது விதி அதனால வந்து அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கணுமோ அது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும் எமகண்டத்திலேயே பிறந்தால் கூட அந்த ஜாதகர் யோகமான நேரத்தில் பிறந்தார் அப்படின்னா அதாவது யோகமான ஒரு கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த வாழ்க்கையில் வந்து இந்த ஜகத்தில் யோகமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறத ஒரு விதி அதாவது எமகண்டத்தில் அஷ்டமியில் பிறந்த எத்தனையோ பேர் வெளிநாட்டில் பெரிய பெரிய பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பெரிய பெரிய பதவியில் உள்ள அப்பர் அப்படிப்பட்ட மனுஷால வந்து நாம் வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஏட்டில் எழுதி வச்சுருக்குது வீட்டில் எழுதி வச்சுருக்குது ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருக்கு மாதிரி இல்லாமல் நேரடியாகவே எமகண்டத்தில் பிறந்தவங்களையும் அஷ்டமியில் பிறந்தவங்களையும் நான் வந்து பார்த்து சந்தித்து அவங்களுக்கு வந்து ஒரு சில அறிவுரைகள் சொல்லக்கூடிய சாஸ்திர ரீதியான கருத்துக்கள் சொல்லக்கூடிய அவங்க ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்பு எனக்கு ஆண்டவன் கொடுத்ததுனால அவங்க நேரடியாக சந்தித்ததுனால திரும்ப திரும்ப சொல்றேங்க எந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்தாலும் பயப்பட வேண்டாம் உங்க ஜாதகத்தை பாருங்க அந்த ஜாதகத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தாலும் எமகண்டத்திலேயே பிறந்தாலும் கண்டிப்பாக யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு தந்துட்டு இருக்கோம் அந்த யோகம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஆயுள் காலம் முழுவதும் இருக்கலாம் அல்லது முப்பது வருஷம் இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் அந்த வரக்கூடிய அந்த யோகம் எந்த காலத்தில் வருது எந்த வயசில் வருது அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முன்ஜாக்கிரதையாக இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு இருக்குதுக்காகத்தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிற சாஸ்திரம் எல்லோருக்குமே ஏகமனதாக மனதாக வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்கு சரி இப்போலாம் அந்த காலத்தில் குழந்த பிறந்தால் அதுதான் நேரம் பிறந்த நேரம் இப்படி இல்லை நம்ம போய் பிறந்த நேரத்தை கொடுத்து இந்த நேரத்தில் நீங்கள் சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துடலாம் நல்ல நேரத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்போ அந்த குழந்தையோட வாழ்க்கை டோட்டலாக மாறும் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது மலைப்பேரும் பிள்ளைப்பேரும் மகாதேவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது பொதுவான விதி இப்போ நம்ம வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு முன்னேறி வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த நட்சத்திரம் வருது நாளைக்கு அந்த நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாது அப்போ இந்த நட்சத்திரத்துலயே நம்ம எடுத்துக்கிட்டோம் போய் நல்ல நட்சத்திரம்னு நினச்சிக்கிறோம் நட்சத்திரம் மட்டுமே நல்ல நட்சத்திரமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் ஒன்று அது கூட அந்த குறிப்பிட்ட அஞ்சாறு நாள் கொள்ள தான் நீங்கள் அடுத்த அதுக்கு அடுத்த மாதம் பத்து மாதம் கிடச்சி ஜனமாக வேண்டிய குழந்தைய பத்தே நாள் எடுக்க முடியுமா முடியாது என்ன விஞ்ஞானம் வளர்ந்தாலும் என்ன அறிவியல் வளர்ந்தாலும் அதே மாதிரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து அந்த குறிப்பிட்ட பத்து ஒரு வாரம் அந்த நாலு அஞ்சு நாளுக்குள்ளே வந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள்லையோ வரக்கூடிய திதிகளில் தான் நம்ம எடுக்க முடியும் அது கூட ஏதோ ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் நட்சத்திரம் இருக்குது ராசி இருக்குது லக்னம் இருக்குது திதி இருக்குது அந்த அந்த யோகம் இருக்குது ஒவ்வொரு இதுக்குண்டான யோகம் இருக்குது எல்லாத்துக்கு மேலே தின தேவதை இருக்குது அதற்கு மேலே மாத தேவதை இருக்குது மாதாந்திர தேவதைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் தமிழ் மாதத்துக்கு தேவதை இருக்குது அதுக்கப்புறம் வருட தேவதை இருக்குது தமிழ் வருஷத்தில் வந்து பவ யுவ அப்படிங்கிற வந்து அறுபது வருஷம் இருக்குது அந்த வருட தேவதி இருக்குது இதையெல்லாம் முடியுமா எந்த விஞ்ஞானம் வந்தாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது எதார்த்தம் நம்ம இதை வச்சுக்கிட்டு இந்த தேதி இந்த நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லதா இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது புதுவாக நினைச்சிட்டு இருக்கிறோம் இதற்கும் மேற்பட்டு அந்த குழந்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து பூரணமாக அணுவிக்கணும் அப்படின்னா கரு உருவாகக்கூடிய அந்த காலத்திலேயே ஒரு யோகம் வந்துட்டு இருக்குதுங்க கரு உருவான கால ஜோசியத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகங்களை கண்டுபிடிக்கிறது தான் இல்லை மிகப்பெரிய உயிர் பூட்டலாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த யோகத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால் அந்த யோகம் வந்து மாறுபடும் அந்த கரு உருவான கால ஜோசியக்கு தகுந்த மாதிரி தான் இந்த குழந்தையோட ஜனனம் இருக்கும் அது நாமலாம் வந்து எதார்த்தமாக இருந்தாலும் சரி இல்லை முயற்சி எடுத்து நம்ம முன்னாலேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் சரி கண்டிப்பாக அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் முன்னெச்சரிக்கைகளும் அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான யோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு யோசனை வறுமையை தவிர்த்து நீங்கள் வந்து புதுசாக விண்ணா விஞ்ஞான ரீதியாக பெரிய ஒரு முயற்சி எடுத்து நான் முன்னாடியே எடுத்துக்கிட்டேன் மூல நிஸ்தர் வராதுக்கும் நான் இந்த குழந்தையை பிறக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியது கிடையாது ஒரு சின்ன நப்பாசு கீழே விழுந்தாலும் மீசில மண்ணொட்டாத மாதிரி நம்ம நடந்துக்க முடியுமே தவிர்த்து நம்ம வந்து அதையில் எடுக்க முடியாது யோகம்ங்கிறது கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த யோகத்தையும் அந்த அதிர்ஷ்டத்தையும் அதே கடவுளாலே எடுக்க முடியாது அப்படிங்கிறத யதார்த்தம் நான் நிறைய முறை குட்டிக்காத சொல்லுவேன் நான் அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு முனிவர் வந்து ஊசி முனையில் தவம் இருக்கிறார் இன்னைக்கு நம்ம சாதாரண ஒரு நேரம் சாப்பிட வந்த விரதம் இருந்தே விரதம் இருந்தே சாமி காப்பாத்தலையும் சொல்கிறோம் அந்த காலத்தில் வந்து ஒரு முனிவர் வந்து ஊசி முனையில் வந்து பூமியில் உட்காரல ஊசி முனையில் ஊசியை வந்து நட்டமாக நிறுத்தி அந்த ஊசி முனையில் வந்து ஏறி உட்கார்ந்து விரதம் இருக்கிறார் அந்த முனிவர் அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது கடவுள் நேரில் வந்து காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி அந்த விதியை கடவுள் மாற முடியாது அப்போ நேரில் வந்து காட்சி தர்றார் காட்சி தந்த கடவுள் வந்து முனிவரை பார்த்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அப்படி கேட்கும் பொழுது முனிவர் என்ன கேட்டாலும் என்ன வரம் கேட்டாலும் கடவுளுக்கு கொடுக்கணும் தான் ஆகணும் அது கடவுளுக்கு உண்டான விதி அது முனிவர் வரத்துக்கு உண்டான ஒரு விதியாக இருந்துட்டு இருக்கும் அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு யாரு தலையில கை வச்சாலும் அவங்க சாகணும் அவங்க அழிஞ்சிடணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு வரமாக கேட்குறாரு மோசமான வரம் கொடிய வரம் இந்த முனிவரும் வந்து சரியான ஆள் கிடையாது இந்த வரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு கடவுளுக்கு தெரியாமல் கிடையாது இருந்தாலும் தவம் இருந்தால் வரம் தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த ஈசன் வந்து அந்த பிரம்மன் வந்து அவருக்கு வரம் தர்றார் நீங்கள் யாரு தலையில கை வச்சாலும் அந்த அவங்க அழிகிறதுக்கு உண்டான வரத்தை கொடுக்கறேன் அப்படியே ஆகட்டும் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த முனிவர் வந்து வரம் கொடுத்த ஈசனவே துறத்துறாரு ஏன்னா ஈசன் அழைச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் நாம தானே பெரிய சக்தியாக இருக்க முடியும்னு தோறத்துறாரு ஈசனும் பயந்துகிட்டு ஓடுறாரு நாமளா இருந்தால் காசு தர்றோம் அவர் நல்லா இருந்தால் விட்டுருவோம் நம்மளை போய் தாறுமாறாக பேசின்னு கொடுத்த காசு உடனே வை அப்படிம்போம் ஆனால் அதே மாதிரி கடவுள் வந்து திருப்பி கேட்கலாமில்ல நான் கொடுத்த வரத்தை வச்சு நீ என்னைவே அழிக்க வர்ற எனக்கு நீ வந்து இந்த வரம் செல்லாதுன்னு இல்லையா கொடுத்த வரத்தை திரும்பி வாங்க மாட்டார் செல்லாதுன்னு சொல்ல மாட்டார் அதுதான் கடவுள் அப்படி சொல்ல முடியாது அதனால அவர் கடவுள் அப்படி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு ஓடும்போது அந்த கடவுளை காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு அழகான பெண் வடிவம் எடுத்து அந்த முனிவருக்கு முன்னாடி அந்த நடனம் ஆடுறாரு அப்படி நடனம் பாடும்பொழுது முனிவர் வந்து அந்த பெண்ணை பார்த்து அழகில் மயங்கிடுறாரு அந்த பெண் எந்த மாதிரியெல்லாம் வந்து நடனம் ஆடுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் நடனம் ஆடுறாரு அந்த பெண் வந்து ஒரு காமெடி நேரம் இருபது நிமிஷம் நடனம் ஆடிட்டு அந்த நடனத்தில் தன்னுடைய அழகில் மயங்கிறதுக்கு அப்புறம் கடைசியில் வந்து அந்த பெண் நடனத்தில் வந்து பல்வேறு செய்களை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த கையை தலையில் வைக்கிறாங்க அந்த பெண்ணு அந்த பெண்ணை வைக்கிற மாதிரி இவரும் தலையில் வைக்கிறார் முனிவர் தானே அழிஞ்சு போயிடுறார் இவ்வளவு கதை எதுக்கு இவ்வளவு வேலை எதுக்கு ஒரே பசியில் கொடுத்த வரம் செல்லாதுன்னு சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்ல முடியாது அதுதானுங்க ஒரு விதி அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம கத்தி இருக்குது புத்தி இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலாம்னு ஒரு ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ஒரு தேதியை பார்த்து குழந்தை எடுக்கிறதுங்கிற விட அந்த குழந்தையுடைய கரு உருவாகும் பொழுதோ ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த தாம்பத்தியத்துக்கு கட்டல் போடும் பொழுதோ நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஜாதகத்தை பார்த்தா ராகு பார்க்குது குரு பார்க்குது அப்படிங்கிறத விட அந்த குழு அந்த குடும்பத்தில் வந்து எந்த மாதிரியான யோகத்தை பிரம்மன் பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாருமே கவனிக்கிறதில்ல அது அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுதோ கொலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுதோ ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு ஜோசியம் சொல்லக்கூடிய அந்த ஜோதிடர் வந்து அவருக்கு வந்து உங்களையும் அறியாமல் அவரையும் அறியாமல் ஒரு சில யோகங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்க உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக ஞானோதயமாக தெரியப்படுது அப்படிங்கிறது தான் இந்த களிகாலத்திலும் நமக்கு வந்து மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம சிசேரியன் பண்ணிக்கிட்டால் நம்ம முந்திக்கிட்டோம் நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு நப்பாசியாக சொன்னதானே அதை வித்து நடக்கக்கூடிய அந்த அது நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகங்கள் நடந்து தான் தீரும் பேயிற மோ வீசற காத்தவோ அடிக்கிற வெயிலுமோ எந்த சக்தியை தடுத்து நிறுத்த முடியாது ஆன்மீகம் அப்படிங்கிற அடிப்படையான ஆண்டவனுக்கு மேலே சார் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை இருக்குது அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அது சனிப்புணம் தனியாக போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் பதிஞ்சிருச்சு இந்த எதிர்மறையான ஒரு சிந்தனை இது உண்மையாக இது எப்படி தவிர்த்துக்கலாம் இல்லை ஏதாவது இதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குங்களா பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் துக்க காரியங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைப்போம் இருந்தாலும் துக்கத்தை பற்றி உண்டான ஒரு விஷயங்களை வந்து உண்மையாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால உங்களுடைய கேள்விக்கு பதில் அதாவது சனிக்கிழமை வந்து முக்கியமான சில விஷயங்கள் அதாவது துர் சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா அது வந்து தனியாக போகாது அடுத்து மூணு பேரை அழைச்சிக்கிட்டு போகும் அப்படிங்கிறது உண்மையான பொதுவான தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த சனிக்கிழமை வந்து ஒரு சில மாதங்கள் ஒரு சில திதிகள் வரும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கி கிராமப்புறங்களில் பாருங்களேன் ஒரு இறந்த செய்தி துக்க செய்தி கேட்க போகணும் அப்படின்னா சனிக்கிழமை போய் கேட்க மாட்டாங்க சனிக்கிழமை போய் அந்த துக்க செய்தி கேட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க சொந்த பந்தங்கள்லையோ அல்லது வேறு ஏதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நட்புகள் வகையிலையோ தொடர்ந்து மூணு பேருக்கு இந்த மாதிரி துர்சம்பவம் நடக்கும் அல்லது மூணு பேர்த்துக்கு மரணம் எடுக்குங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த சனிக்கிழமை போய் விசாரிக்க மாட்டாங்க அதே மாதிரி துக்க வீட்டுக்கு போனாலும் கூட எந்த வீட்டுக்கு போனாலும் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு போக வரைக்கும் சொல்லிவிட்டு போவாங்க துக்க வீட்டுக்கு போகும்பொழுது நான் போகிறேன்னு சொல்லுவாங்க அல்லது சொல்லாமல் போயிடுவாங்களத எதை எதிர்த்து போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மறுபடியும் துக்கம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதியம் இருக்குது இதுவெல்லாம் உண்மைதான் துக்க வீட்டில் இருந்துட்டு நீங்கள் போயிட்டு வர்றேன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் ஒரு துக்கத்துக்கு உண்டான ஒரு அதிர்வு ஏற்படுதுங்கிறத உண்மை சனிக்கிழமை வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஒரு துர்சம்பவம் நடந்தது அப்படின்னா அதாவது அந்த மாதத்துக்குள்ளே ஒரு மூணு பேர் தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இதே மாதிரி மூணு ஒரு துக்க காரியம் நமக்கு காது படும் காதில் கேட்குங்கிறத உண்மை அந்த குடும்பத்திலேயே மூணு பேருக்கு பாதிப்புன்னு யாரும் பயந்துர வேண்டாங்க அந்த குடும்பத்தை சார்ந்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருந்துட்டு இருக்கலாம் அதை அவர் அதுக்கு தெரிஞ்ச அவர் தூரத்தை சொந்தமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு மூணு பேருக்கு இந்த மாதிரியான ஒரு துர்சம்பவம் இருக்கக்கூடிய அல்லது மூணு மரணங்களை கேள்விப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் சனிக்கிழமை ஆகாதுன்னு சொல்ல சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது இது வந்து சனிக்கிழமை வந்து இறந்திருக்கிறாங்க அல்லது சனிக்கிழமை வந்து நம்ம இந்த மாதிரி துக்கத்துக்கு போறோம் அப்படிங்கறத விட பொதுவாகவே மூணு பேர் சேர்ந்து சாதாரண பயணம் வைக்கணும் இல்லைங்களா இந்த பயணம் பண்றது கூட மூணு பேர் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சொல்லிக்கிது அதாவது ஒருத்தர் போல ரெண்டு பேர் போல நாலு பேர் போல அஞ்சு பேர் போலாம் மூணு பேர் போகக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது அது குறிப்பிட்ட சில நாட்கள்ல சனிக்கிழமை நாளாக இருந்துட்டு இருக்கும் அல்லது எமகண்ட நேரமாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது வந்து ஆக அந்த மூணு பேருத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு சந்திராசமாக இருந்துகிட்டு இருக்கோம் அல்லது மூணு பேர்த்தில் ஒருவருக்கு வந்து ஆகாத திசை இருக்கும் அல்லது மூணு பேர்த்துக்கு ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாத அதாவது எதிர்மறையான திசை நடப்பு திசை நடந்துகிட்டு இருக்கும் அல்லது எதிர்மறையான நடப்பு புத்தி நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஊருக்கு கிளம்பும்போது எல்லோரும் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கிளம்ப வேண்டியதாக இருக்கும் அப்போ மூணு பேர் போகும்பொழுது அதாவது ஒருவரோ இரண்டு பேரோ ஐந்து பேரோ பத்து பேரோ போகும்பொழுது கணக்கு கிடையாது அதுவே வந்து ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் போனாங்கன்னு வைங்களேன் இந்த 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 விழாவுக்கு அஞ்சு பேர் வந்தாங்க குடும்பத்தோடு வந்தாங்க இல்லை இந்த விழாவுக்கு பத்து பேர் வந்தாங்க இல்லை இந்த விழாவுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க இல்லை இந்த விழாவுக்கு வந்து நல்ல காரியத்துக்கு அந்த பயணம் மட்டும் வந்துட்டு போனான்னு சொல்லலாம் ஆனால் மூணு பேர் போனால் மட்டும் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா காலன் தூதன் யமன் சொல்லியிருக்கு அப்போ மூணு பேர் சேர்ந்து பயணம் பண்ணுவதை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எப்பவுமே எந்த நாளாக இருந்தாலும் அது இருந்தாலும் சரி மற்ற நாளாக இருந்தாலும் சரி மூன்று பேர் சேர்ந்து பயணம் செய்கிறத வந்து தவிர்த்துக்கிறது கண்டிப்பாக இருக்கும் மூணு பேர் போய் தான் ஆகணும் நிர்பந்தம் வரும்பொழுது ஏதோ ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டுக்கலாம் அல்லது வந்து வேற ஒரு பெண்ணை கூப்பிட்டுக்கலாம் அது சொந்த பந்தங்களில் அல்லது வந்து டிரைவர் சம்மந்தப்பட்ட ஓட்டுநர் வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் நாலு பேரோ அல்லது ஐந்து பேரோ வச்சுக்கணும் மூன்று பேர் கரெக்டாக சரியாக மூன்று பேர் பயணம் செய்வதை தவிர்த்துக்கணும் நிச்சயமா சார் எனக்கு அரங்கத்துக்கு வந்து நிறைய புதிய விஷயங்களை ஆன்மீக தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க நேர்களோட நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதா இருந்திருக்கும் நம்புறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்